அரசு தெருக்கு தயாராகும் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இந்திய இராணுவத்தின் ரயிலி ஸோ ஊரடங்கு நேரத்தில் நிறைய ரயிலி வந்து தேதி மாற்றப்பட்டது ஆனால் ஜூன் ஐந்தாம் தேதி ஊரடங்கு முடிந்த முதல் இராணுவ ரயிலி பார்த்தீங்கன்னா நடக்க உள்ளது அந்த ரயிலியில் ஏதேனும் மாற்றம் இருக்குமா விண்ணப்பிக்கும் முறையில் மாற்றம் இருக்குமா தேர்ந்தெடுக்கும் முறையில் மாற்றம் இருக்குமா என்பதைத்தான் இந்த வீடியோ பதவியில் பார்க்க இருக்கின்றோம் தமிழகத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்திய இராணுவத்தின் ரயிலி நடைபெற்று முடிந்துள்ளது அடுத்ததாக திருவண்ணாமலை மற்றும் கோவை மாவட்டத்தில் நடைபெற உள்ளது ஸோ இதற்கான அறிவிப்புகளும் தற்போது தரப்பட்டுள்ளது இருப்பினும் ஊரடங்கு காரணத்தால் மாற்று தேதியில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த தருணத்தில் ஜூன் ஐந்தாம் தேதி ஸ்ரீநகரில் இந்திய இராணுவத்தின் ரேலி நடைபெற உள்ளது இந்த ரேலியில் சோல்ஜர் ஜிடி ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ டெக்னிக்கல் ஸோ கிளீனர் நர்சிங் ஸ்டாஃப் அசிஸ்டண்ட் ஸோ அசிஸ்டன்ட் வெட்டினரி கிளர்க் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த பணிகளுக்கான அறிவிப்பு தான் ஸோ இந்திய ராணுவம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இருப்பினும் இந்த ஒரு ரயிலியில் எந்த வயது முதல் பங்கேற்கலாம் என்பதை தகவலும் இந்திய ராணுவம் கொடுத்துருக்காங்க பதினேழரை வயது முதல் இருபத்தி ஓரு வயது வரை இருப்பவர்களும் ஸோ ஹைட்டு வெயிட் செஸ்ட்டு இந்த மூணுலையும் பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளவு இருக்கணும் அப்படின்றதையும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றதையும் அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா நோட்டிஃபிகேஷன்லையும் இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இருப்பினும் எந்த ஒரு மாற்றமும் இந்த நோட்டிஃபிகேஷனில் இல்லை ஆனால் தேர்வு நடைபெறும் இடத்துல எந்த மாதிரி இருக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஜூன் அஞ்சாந்தேதி இந்த ஒரு ரயிலி நடந்துருச்சு அப்படின்னா ஸோ அடுத்தடுத்த ரயிலிகள் எந்த தேதியில் நடக்கும் அப்படின்ற இந்திய ராணுவம் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இந்த ஒரு ரயிலி வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸோ எந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்புடின்றதையும் நம்ம வந்து கணிக்க முடியும் ஸோ இருப்பினும் ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட்டில் ஸோ ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தடுத்து வந்து நடக்க உள்ளது அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷனையும் ஸோ இந்திய ராணுவம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ திருவண்ணாமலை மற்றும் கோயம்புத்தூர் ஸோ ரெண்டு இடத்துலையும் பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது ஸோ திருவண்ணாமலையில் சுற்றி உள்ள பதினூறு மாவட்டங்களிலையும் ஸோ அதே மாதிரி கோயம்புத்தூரை சுற்றி உள்ள பதினோரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆண்கள் இந்த ஒரு ரயில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஸோ பதினேழு வயதில் பதினேழு வயதுலேருந்து ஸோ இருபத்தி ஏழு வயது வரைக்கும் இருக்கிறவங்க இந்த ஒரு இந்திய இராணுவத்தில் வந்து பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழகத்தில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஸோ ஊரடங்கு நீட்டிக்க ஸோ நீட்டிச்சிருக்காங்க ஸோ எனவே ஸோ ஜூன் மாதத்தில் ஸோ ஜூன் மாதம் இறுதியில் இந்த ஒரு இராணுவத்தோட ரயிலி வந்து தமிழகத்திலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அப்படின்றதையும் ஸோ இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தெரியுது ஸோ எனவே இந்த இந்த ராணுவத்தில் ரயிலில் ஸோ திருவண்ணாமலையும் சரி கோயம்புத்தூர் மாவட்டத்துலேயும் சொல்லி ஸோ யார் யார் பங்குக்குணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களோ ஸோ அப்ளை பண்ணவங்க ஸோ அப்ளிகேஷன் டேட்டில் வந்து எதாவது சேஞ்ச் இருக்குமா அப்படின்ற ஒரு அப்டேட் கிடச்சா கூட ஸோ நம்ம சேனலில் வந்து அப்டேட் இருக்கும் ஸோ எனவே இந்திய இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் ஸோ இனிமேல் வந்து பணியாற்றக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இந்த